மார்னிங் ஸ்டூடெண்ட், நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்? லாஸ்ட் கிளாஸில் சிமெண்ட்ரி பார்த்தோங்களா? சரி ஓகே, அதில் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்க்கலாங்களா? ஓகே, லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் சிமெண்ட்ரி பை பேப்பர் ஃபோல்டிங். பேப்பரை மடித்து அது வழியாக எப்படி சிமெண்ட்ரி சமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டேக் ஏ ஒயிட் ஷீட் ஆஃப் பேப்பர் அண்டு ஃபோல்ட் இட் ஒன்ஸ் சச் தட் இட் இஸ் டிவைடட் இன் டு டூ ஈக்குவல் பார்ட்ஸ். இப்போ ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கிறோம், அதை என்ன பண்ணுறோம், சமமாக வந்துட்டு மடிக்கிறோம், ஓகேங்களா? அதாவது சமமாக வந்துட்டு ரெண்டாக மடிக்கிறோம். மார்க் எனி டூ பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி ஆன் த ஃபோல்டட் லைன் ஐ ஷோன் இன் ஃபிகர். அதாவது என்ன பண்ணுறோன்னா, அந்த பேப்பரில் வந்துட்டு ஏபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு பாயிண்ட் வந்து தின்றோம். பாருங்கள், பேப்பருங்க காமிச்சிருக்காங்களா, அதை என்ன பண்ணியிருக்காங்க, ரெண்டாக மடிச்சிருக்காங்களா, அதில் என்ன பண்ணியிருக்காங்க, ஏபின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, நேம் இருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அடுத்த பையன் என்ன கொடுத்துருக்காங்க, ட்ராய க்ளோஸ்டு ஃபிகர் அந்த ஃபோல்டட் பேப்பர் பிகினிங் அட் த பாயிண்ட் அண்ட் எண்டிங் அட் த அதர் பாயிண்ட்டு. இப்போ ஏவில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம பி வரைக்கும் என்ன பண்ணணும், ஏதோ ஒரு பிக்சர் வந்து ட்ரா பண்ணணும். பாருங்கள், இங்கே ட்ரா பண்ணியிருக்காங்கங்களா. ஓகே, கட் த க்ளோஸ்டு ஃபிகர் அலாங் த டாட்டட் லைன்ஸ் மார்க்டு. அப்போ என்ன பண்ணுறோன்னா, அந்த இதை வந்துட்டு ட்ரா பண்ணியாச்சு, ட்ரா பண்ணது என்ன பண்ணோம், கட் பண்ணுறோம், ஓகேங்களா? அன்ஃபோல்ட் த பேப்பர் த ஹாஃப் ஷேப் அண்ட் த எதர் சைட் ஆஃப் த லைன் ஆஃப் ஃபோல்ட் ஏபி ஆர் எக்ஸாக்ட்லி த தேம் சேம். இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறோம், கட் பண்ணியாச்சு, கட் பண்ணது வந்து எப்படி இருக்கும், அதை வந்து எடுக்கிறோம், எடுத்து ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணால் என்ன இருக்கும், ஏபின்றது வந்து எப்படி இருக்கும், அதோடைய சிமெண்ட்ரியாக இருக்கும். த லைன் ஆஃப் த ஃபோல்ட் இஸ் த லைன் ஆஃப் சிமெண்ட்ரி. இப்போ வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா எப்படி இருக்கும், இந்த சைடு லீவ்ஸ் தெரியும், இந்த சைடு அந்த ட்ரா பண்ணது தெரியும், அந்த ஏபின்றது வந்து என்னது, லைன் ஆஃப் சிமெண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்து பாருங்கம்மா, எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ட்ரா த மிரர் இமேஜஸ். ஒன்றுமே கிடையாது, இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் என்ன பிக்சர் போட்டிருக்கோ அது அப்படியே தான் என்ன பண்ணுறோம், ட்ரா பண்ணுறோம். சாரி, இதை நீங்களே வந்து ட்ரா பண்ணுறீங்களா, இதே மாதிரி பிக்சர் இந்த சைடு போடுவீங்க, அப்போ இது ஆப்போசிட் சைடு இதை மாதிரி போடுவோம், இந்த ஆப்போசிட்டில் இதை மாதிரி போடுவோம், ஆப்போசிட்டில் இதை மாதிரி போடுவோம், ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு என்னது, எக்ஸசைஸ் 1.1, சரிங்களா? இப்போ சிமெண்ட்ரினா புரியுதா இல்லையாம்மா, சிமெண்ட்ரினா ஒன்றுமே கிடையாது, ஒரு பிக்சர் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து எப்படி சமமாக பிரிக்கிறது தான் வந்துட்டு என்ன சொல்லுவோம், அந்த சமச்சீர் கோடு, அதான் என்ன சொல்லுவோம், லைன் ஆஃப் சிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.